தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுவதையொட்டி அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழக மக்களின் அன்புக்குரிய விஜயகாந்த் நீண்ட நாட்கள் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முதலமைச்சர் வாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய செய்தி மற்றும் தகவல் ஒலிபரப்பு துறையின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் நாமக்கல், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியிலிருந்து தில்லி வரை சைக்கிள் பேரணி மேற்கொண்டுள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களுக்கு மதுரையில் நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக சைக்கிள் பேரணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கிய மத்திய ரிசர்வ் வங்கி காவல்படை வீரர்களை மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டத்தை வந்தடைந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களுக்கு அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வீரர்களுடன் சேர்ந்து சிறிது தூரம் சைக்கிள் பயணம் மேற்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடுவது அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் விழுப்புரம் ரயில்வே சந்திப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி சென்னை இடையே செல்லும் ரயிலில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இறங்கிய பயணிகளுக்கு முகக்கவசம், கிருமிநாசினி, எதிர்ப்பு சக்தி நிறைந்த குளிர்பானங்களை ரயில்வே காவல்துறையினர் வழங்கினர். தொற்று நோய் மற்றும் தடுப்பூசி குறித்த பாடல்களை பெண் காவலர்கள் பாடி ரயில் பயணிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விண்கற்கள் குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இரு ஆசிரியர்களுக்கு மக்கள் அறிவியலாளர் என்ற சான்றிதழ் வழங்கி நாசா பாராட்டு தெரிவித்துள்ளது. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் கீழ் இயங்கும் பெங்களூரு சிக்குரு கொலாப் நிறுவனத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 ஆசிரியர்களுக்கு விண்கற்களின் வகைகளை கண்டுபிடிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியில் அரியலூர் மாவட்டம் இடையாத்தான்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியை கவிதா, கருப்பூர் சேனாதிபதி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியை கிரிஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் அளித்த ஆய்வறிக்கை நாசாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மீது தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து வரும் நிலையில் 18 நகரும் விண்கற்கள் இருப்பது முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா கஜகஸ்தான் நாட்டு ராணுவங்களுக்கு இடையே நடைபெறவுள்ள கசிந்த் 21 என்ற கூட்டு பயிற்சி இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு ராணுவங்களை வலுப்படுத்த நடத்தப்படும் இக்கூட்டு பயிற்சி 5வது கட்டமாக நடைபெறுகிறது. இந்த பயிற்சி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதில் இந்தியாவின் சார்பில் 90 வீரர்கள் பங்கு கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் 11 கட்டங்களாக நடைபெறும் என அம்மாநில தேர்தல் ஆணையர் தீபக் பிரசாத் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதற்கட்ட பஞ்சாயத்து தேர்தல் தொடங்கும் என்றும் டிசம்பர் 12ஆம் தேதி வரை மொத்தம் 11 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்றும் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் செப்டம்பர் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்.